அனைவரும் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளில் ஒன்றான தக்காளி விலை படிப்படியாக உயர்ந்து வெளிச்சந்தையில் நேற்று 80, 90, 100 என்ற அளவுகளில் விலை விற்பனை செய்யப்பட்டதை அறிந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விலை உயர்வை உடனடியாக கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். ஏழை எளியவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் உணவு உறுதிகள் போன்ற அனைத்து தரப்பினரையும் பாதிக்கின்ற வகையில் இந்த விலை உயர்வு இருக்கும். ஆகவே உடனடியாக அந்த விலையேற்றத்தை தடுத்து நிறுத்தி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். அந்த அறிவுரையை ஏற்று உடனடியாக நேற்றைய தினம் துறை சார்ந்த அலுவலர்களோடு நானும் நம்முடைய பதிவாளர் உள்ளிட்டவர்கள் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் சில செய்திகளை வெளிப்படுத்தினோம். குறிப்பாக சென்னை நகரை பொறுத்தவரையில் 27 பண்ணை பசுமை காய்கனி அங்காடிகள் இருக்கிறது. அவற்றில் காய்கனிகள் அங்காடிகள் இருக்கிறது. அவற்றின் மூலமாக நியாயமான விலைக்கு, அதாவது கொள்முதல் விலைக்காகவும் அல்லது கொள்முதல் விலையை விட குறைத்தும் கூட கொடுப்பதற்கு கூட்டுறவுத்துறை தயாராக இருக்கிறது என்றும், வழக்கமான தேவைக்கு விற்பனைக்கு தேவையான கொள்முதல் அளவை விட 10 மடங்கு 15 மடங்கு என்று ஒவ்வொரு இந்த 27 மையங்களிலும், அதே போல நகர்ந்து செல்லுகின்ற மொபைல் விற்பனை கூடங்கள் 2லும் வாங்குவதற்கான அந்த வழிகாட்டுகள் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்று காலை அந்த கொள்முதல் நடந்திருக்கிறது. இப்பொழுது தேவையான அளவுக்கு நேற்றைய தினம் கூட 80, 90, 100 ரூபாய் என்ற வெளிச்சந்தையில் இருந்த நேரத்தில் கூட்டுறவு சங்கங்களில் 65, 67, 68 என்று அந்த விலைகளுக்கு விற்கப்பட்டது. இப்பொழுது இந்த பண்ணை பசுமை கடைகளில் விற்கக்கூடிய அந்த தக்காளியினுடைய விலையை 60 ரூபாய்க்காக விற்க வேண்டும் என்று நேற்றைய தினம் அறிவுறுத்தினோம். அதன்படி இன்று 60 ரூபாய்க்கு அனைத்து சென்னையில் இருக்கக்கூடிய, அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 62 இது போன்ற மையங்களிலும் 60 ரூபாய்க்கு தக்காளி விற்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது, பொதுமக்கள் கருத்துக்களை அறிவதற்காக இந்த ஆய்வுகளை ஒரு சில கடைகளில் அங்காடிகளில் நாங்கள் சென்று மேற்பார்வையிடுகிறோம். அந்த வகையில் அண்ணா சாலை காமதேனு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஆய்வுகள் நடத்தினோம். வந்த பொதுமக்கள் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள். இந்த விலையேற்றம் என்பது இனி படிப்படியாக நிச்சயமாக குறைய தொடங்கும். நேற்றைய விட வெளிச்சந்தையில் இன்றைக்கு ஓரளவு விலை கட்டுக்குள் வந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் வணிகர்களுக்கும் குறிப்பாக நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்தோம். அந்த வேண்டுகோளை அவர்களும் ஏற்றதாக தெரிகிறது. இந்த அடிப்படையில் இந்த விலையேற்றம் நிச்சயமாக படிப்படியாக குறைந்து இன்னும் ஒரு 4-3 தினங்களுக்குள் சகஜ நிலைக்கு வந்துவிடும். காரணம் நீங்களும் அறிந்தது தான், நானும் அறிந்தது தான். அதாவது இது ஒரு கோடை காலத்தில் உயர்ந்த வெப்பத்தின் காரணமாக தக்காளி பயிர்கள் பாதிக்கப்பட்டது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். அதே போல் சமீபத்தில் பல பகுதிகளில் இந்த ஐஸ்கட்டி மழை அது பொழிந்து அதுவும் ஓரளவு தக்காளி செடிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றிருக்கிறார்கள். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னர் தக்காளி உழவர்கள் உற்பத்தி செய்த தக்காளிக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்றும், ஆகவே அப்படி அந்த விலை கிடைக்காத காரணத்தால் பலர் நாம் நஷ்டத்தை சந்திக்கிறோமே என்று எண்ணி பயிரிடுவதையும் தவிர்த்திருக்கிறார்கள். ஆக இப்படி பல சூழ்நிலைகள் நம்மை பொறுத்தவரையில் தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பெருவாரியான அளவுக்கு தக்காளி செடிகள் பயிர் செய்யப்படுகிறது. தேவை இது போன்ற நம்முடைய மாநில தேவையை தவிர்த்து பிற மாநிலங்களான கர்நாடகத்திலும் ஆந்திராவிலிருந்தும் ஓரளவு வாங்கப்படுகிறது. தக்காளியை பொறுத்தவரையில் இந்தியா முழுவதும் செல்வதற்கு ஒரு 3 மாநிலங்கள் தான் தக்காளி பயிர்களை செய்கின்றார்கள். ஆகவே இந்த நெருக்கடி என்பது வடநாட்டுகளிலும் குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த விலையேற்றம் அவர்களுக்கு இந்த உற்பத்தி செல்கிறது. குறிப்பாக கோயம்பேடுக்கு நாளொன்றுக்கு 800 டன் தக்காளி வந்த நிலைமை மாறி 300 டன்னாக இருந்தது. இன்று கேட்டறிந்த வகையில் ஓரளவு கூடுதலாக வந்திருக்கிறது. மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பும். இதுக்கு என்ன தக்காளிக்கு என்ன நடவடிக்கையோ அதே நடவடிக்கை எல்லாவற்றுக்கும் தொடரும். மற்ற எது பேசும் பொருளாக இல்லை, இது பேசும் பொருளாக வந்திருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்றது அனைத்து காய்கறிகளுடைய கடைகளுடைய விலைகளையும் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துவோம். ஒருவேளை இன்னும் தீவிரமாக இந்த விலையேற்றம் இருக்குமே ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 62 பண்ணை பசுமைகள் நிலையங்கள் தாண்டி ஆங்காங்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஏற்றவாறு நியாய விலை கடைகளிலும் கூட இந்த விற்பனையை துவங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வியாபாரிகள்கிட்டே வாங்குகிறோம், விவசாயிகள்கிட்டே வாங்குகிறோம். நமக்கு தேவை நுகர்வோருக்கு நியாயமான விலையில் போகணும். மற்ற நிதி ஆதாரங்கள் இருக்கிறது, அதை பார்த்து சரி பண்ணிக்கலாம். நான் தான் சொன்னேன், இந்நிலை தொடருமையானால் தமிழகத்தில் 35,000-க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் இருக்கிறது. அந்த நியாய விலை கடைகளுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். அதற்கான தேவைகள் வராது என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அதற்குள் கட்டுக்கொண்டு சில இடத்துல பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10% கம்மியாக தான் இருக்கு வெளி மார்க்கெட்டில். சரி, நீங்களும் போகணும், நாங்களும் போகணும். செய்தி நன்றிப்பா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.